அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். அமிழ்தினும் இனிமையானது எது? இதற்கான விடையை இந்த திருக்குறளில் காண்போம். பால் அறத்துப்பால், அதிகாரம், மக்கட்பேறு, புதல்வரை பெறுதல், ஆங்கிலத்தில் த வெல்த் ஆஃப் சில்ட்ரன். திருக்குறள் எண் 64. அமிழ்தினும் ஆற்ற இனிதேதாம் இனிதேதம் மக்கள் சிறுகை அளவிய அளாவிய கூழ். திருக்குறள் 64. அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். இதற்கான விளக்கம் வந்து நம்ம அந்த திருக்குறள் படிக்கும்போதே நல்லா தெரியுது. அதுக்கான விளக்கம் மு. வரதராசனார் கூறியது, தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவ பெற்ற உணவு பெற்றோருக்கு அமிர்தத்தை விட மிக்க இனிமையுடையதாகும். தம்முடைய மக்கள், அதாவது குழந்தைகள், தன்னுடைய குழந்தைகளால் கையாளப்பட்ட அந்த உணவு என்பது பெற்றோருக்கு, அவர்களை பெற்ற பெற்றோருக்கு அமிழ்தை விட இனிமையானதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு பிரசாதம் மாதிரி. தேன் காட்ஸ் ஆம்ப்ரோசியா ஸ்வீட்டர் ஃபார் த ஃபூட் பிஃபோர் மென் லைட் இன் விச் த லிட்டில் ஹேண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் தர் ஓன் ஹாவ் பிளேடு. அதாவது அமிழ்து, அதாவது காட் ஆம்ப்ரோசியான்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்வீட்டர் யாருன்னா குழந்தைகளோட கையாளப்பட்ட அந்த உணவு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.